அன்புக்குரிய சகோதரர்களே, பாசத்துக்குரிய மூமிகளே, உலகத்தில் ஒவ்வொருவரும் நாம் நம் ரப்பிடத்திலே ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளை வைக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஏனென்றால் நம்முடைய தேவைகள் மாறிவிடுகிறது, நம்முடைய கஷ்டங்கள் வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். அதே போல நம்முடைய நோய் சார்ந்த விஷயங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும். எனவே அதை தீர்க்க அல்லது அதை வேண்ட அல்லாவிடத்திலே நாம் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனையை முன்வைக்கிறோம். ஆனால் சொர்க்கத்திற்குள்ள மனுஷங்க போயிட்டாங்க, எல்லாருடைய பிரார்த்தனையும் ஒரே மாதிரி சொர்க்கத்திற்குள்ள போன பின்னாடி எதுக்கு துவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேர ஆனந்தத்தின் வெளிப்பாடாய் அவர்களை துவாசிக்கிறார். இன்று ஓதிய அந்த வசனங்களிலே அல்லாஹ்வெல்லாம் சொல்கிறார், சொர்க்கத்திற்குள் போன பிறகு சொர்க்கவாதிகள் எல்லாம் துவா செய்வார்கள். எப்படி செய்வார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார்கள். அல்லதி அதுஹப அன்னல் ஹசன், இந்த கவலை எல்லாம் போக்குனாலே அந்த அல்லாவுக்கு எல்லாம் போகும். பெரிய கவலை, உலகத்தில் இருக்கக்கூடிய கவலையை விட அங்கே இருக்கக்கூடிய கவலை பெருது. வலது பக்கமா இடது பக்கமா, முன்னாடி பட்டோட தரப்பட போதா பின்னாடி தரப்பட போதா, இந்த அணியில சேருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்ல போறானா? ஒன் தாசு எவ்வளவு அணிகள் முடியும் சொல்லா யாசி இல்ல. இன்ற எல்லாம் சாமிகள் எல்லாம் தனியாக பிரித்து விடுங்க, நல்லவங்களாம் தனியா பிரிச்சுங்க, பாவிகள் உலகத்தில் பாவம் செய்தவர்கள்லாம் தனியாகிங்க அப்படின்னு நம்மள அங்க சேர்க்க போறானா அல்லது நல்லவர்களுடைய இடத்துல சேர்க்க போறானா? என்ன கிடைக்கிறது நமக்கு அடுத்து, சொர்க்கமா அல்லது நரகமா என்ற அந்த பரிதவிப்பான அந்த நிலையிலே ஒருத்தரை குறித்து அல்லா சொர்க்கத்துக்குள்ள வச்சானா எப்படி இருக்கும்? அப்பா அவன் எப்படியோ முத்தி மோதி டோக்கனை வாங்கிட்டேன் உள்ள வந்துட்டேன் அப்படி என்ன இருக்கும்ல, அதன் வெளிப்பாடாய் அந்த அடியார்கள் சொல்வார்கள், சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், அது அண்ணல் ஹசல் இந்த கவலை எல்லாம் போகின்ற அல்லா அல்லாவே உடனே எல்லாம் பண்புக்குரியவரே. உலகத்திலே பல்வேறு விதமான கவலைகள் இருக்கு மனிதனுக்கு இல்லையா? சில பேருக்கு காசு இல்லையே கவலை, சில பேருக்கு காதலுக்குதான் கவலை, சில பேருக்கு கல்யாணம் ஆகலையும் கவலை, சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சும் கவலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை இருக்கு. அந்த கவலைக்கு அனுமதிக்காத உலகத்தில் என்ன சொல்கிறது மார்க்கம் என்றால், உங்கள் நாவு அல்லாவின் விக்ரான் நனையத்தில் உங்கள் நாக்கு காஞ்சிட வேண்டாம். அல்லாவின் விக்ரு அல்ல திரும்ப திரும்ப உச்சரிக்கப்பட்டே இருக்கட்டும். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கவலைகள் எல்லாம் பறந்து போய்விடும் என்று மார்க்கம் நமக்கு சொல்ற. இன்னைக்கு உங்களுக்கு உலகத்தில் ஒரு செய்தி தெரியுமா? இன்னைக்கு என்ன நோய் பெரிய நோய், பெரிய நோய் எது? WHO சொல்லுது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகத்திலே இன்னும் 2 ஆண்டுகள் அச்சுறுத்தக்கூடிய பிரம்மாண்ட நோய் தெரியுமா? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். மன அழுத்தம் தான் பெரிய நோயா வரப்போகுது. இதய சம்பந்தப்பட்ட நோயோ அல்லது புற்றுநோயோ அல்லது ஸ்ட்ரோக் போன்ற மற்ற நோய்களோ கிடையாது, ஸ்ட்ரெஸ் தான் உலகத்திலேயே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரிய நோய் என்று சுகாதார அமைப்பு சொல்கிறார். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்குவதற்கு, இந்த மன அழுத்தத்தை பாரத்தை குறைப்பதற்கு, கவலைகள் நொறுக்குவதற்கு மார்க்கம் அழகாக அல்லாவினுடைய அந்த திருநாமங்களை, அவனை குறிபாடக்கூடிய தஸ்பீஹ்களை, அவனை நினைவு கூறக்கூடிய தஸ்பீஹ்களை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மன பாரமெல்லாம் குறையும், கவலையெல்லாம் நீங்கும் என்று மார்க்கம் சொல்கிறார். உலகத்தை இது வழி நாளை வரலையே சொர்க்கத்திலே அந்த கவலையே கிடையாது. சொர்க்கவாசிகள், சொர்க்கவாசிகளுக்கு கவலை இல்லை என்பதனாலே சொர்க்கத்தை பற்றி 2-3 செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அதற்காக தான் முயற்சி பண்றோம். நம்ம வணங்கக்கூடிய வணக்கம், நம்ம செய்யக்கூடிய இபாதத்து, பின்ன இன்ன பிற நல்ல விஷயங்கள் எல்லாம் எதுக்கு? அல்லாவுடைய திருப்பொருத்தம் கிடைக்கணும். அதன் வெளிப்பாடாக நாளை வரலையே உயர்தரமான சொர்க்கத்தை சொல்லி நுழைய வேண்டும். இப்ப அந்த சொர்க்கத்தை பற்றி 2-3 செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்னும் கூடுதலா ஆர்வத்தோடு அதை அடைய அடைவதற்கு நான் முயற்சிக்கிறேன். நவீன நாயகன் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், நான் என்னுடைய நல்லடியார்களுக்காக தயார் செய்திருக்கிறேன். எதை? மாலா ஐனும் ரத் வலா சமிஅன் வலா உதுனும் சமிஅன் வலா ஹதர அலா கல்பி.
காதுகள் கேட்காத எந்த கண்களும் பார்க்காத யாருடைய உள்ளத்தாலும் கற்பனை செய்ய முடியாத ஒரு இடத்தை நான் தயார் செய்திருக்கேன். அப்படின்னா என்ன சொர்க்கத்தை பற்றி எவ்வளவுதான் ஒருத்தர் மடிக்கணக்கில் வர்ணனை செஞ்சாலும் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது நம் காதுகள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தது அதையெல்லாம் பிரம்மாண்டமானது. நாம் சோலைகளை பார்க்கிறோம், பூங்காக்களை பார்க்கிறோம், மனதிற்கு ஆத்மாவிற்கு தரக்கூடிய இடங்களுக்கு போகிறோம், போய் வந்து விட்ட பிறகு ஒரு விதமான அமைதிகள் இது எல்லாத்தையும் கூட பிரம்மாண்டமான சொல்லு. எனவே அல்லாஹ்வே சொன்னார்கள், கண்ணும் இதுவரை எந்த நபருடைய கண்ணும் சொல்றதை பார்க்கல, யாருடைய காதும் கேட்கல, யாருடைய கல்வாலையும் அதை கற்பனை செய்ய முடியாது. சொர்க்கத்திலே 100 படித்தரங்கள் இருக்கிறதா, 100 படித்தரங்கள். அதில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜன்னத்தின் மீதத்து தரங்கள் 100 படித்தரங்கள் இருக்கு. மா பைன புள்ளி தரத்தை கையில் கமா பைன சமாதிகள், ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில எவ்வளவு கேப் இருக்குன்னா, வானத்துக்கும் பூமிக்கு இடையில எவ்வளவு கேப் இருக்கோ அவ்வளவு கேப், வானத்துக்கும் பூமிக்கு இடையில எவ்வளவு கேப் இருக்குதோ இடைவெளி, இந்த இடைவெளி ஒவ்வொரு கிடையாது. அப்போ மேல இருக்கிறது எவ்வளவு உயர்தரமான சொல்லுன்னு பாத்துருங்க. சொர்க்கத்தில் ஓடக்கூடிய 4 நீர் ஊற்றுகள் அந்த சிர்தௌஸில் தான் இருக்குது. அதுதான் அவருடைய மனிதர் பிறப்பிடம், அங்கிருந்தான் கிளம்பி வருது. எனவே அதுக்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அரசு இருக்கிறது. அதுக்கு மேலே அல்லாஹ்வுடைய அரசு இருக்கிறது. எனவே நீங்கள் அவனிடத்தில் அந்த சிறுதோசை கேளுங்கள் என்று கற்றுக் கொடுங்க. சொர்க்கத்துல ஒரு கடைவீதி இருக்கிறாங்க, ஒரு வாக்கிங் ஸ்பாட், அதாவது நடந்து வரக்கூடிய ஒரு இடம், கொஞ்சம் உலாவக்கூடிய இடம். ஹதீஸ் வந்திருக்கு, ஒவ்வொரு வாரமும் சொர்க்கத்தின் சொர்க்கவாதிகள் அந்த கடைவீதிக்கு ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க அப்படின்னு ஒரு சுற்றுவாங்க. நமக்குதான் கடையில் இருக்கிறதா அப்படி சுத்தி வரும்பொழுது அந்த கடையில் ஒரு விதமான செங்கல் காற்று வீசும், அந்த காற்று சுத்தக்கூடிய எல்லாத்துடைய மேலையும் படும். பட்டு எல்லாரும் திரும்பி நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் இருப்பாங்கல்ல, யார் வருவா, வீட்டை மறைந்திருப்பாங்க. சொல்றதுல அவங்களுக்கான ஜோடிகள் இருக்கும், அவங்க எல்லாம் அவங்க சாதனை தேவாலாம் அதிகத்தை வந்திருக்கிறது. நீங்களும் அப்படிதான் போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தீங்க. திருப்பி வந்தவங்க இவ்வளவு பேரழகா இருக்கு, இவ்வளவு ஜொலிப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் 2 பேரும், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஒருவர் தம் ஒருவர் தங்களுடைய அழகை பற்றி, அவர்களுக்கு அல்லாஹ் கூட்டி கொடுத்த அந்த அழகினுடைய அந்த நிலையை பற்றி பேசிக் கொள்வார்கள், பரிமாறிக்கொள்வார்கள் என்று நவீன நாயகம் செல்லல்லா சொன்னார். நீங்க எல்லாம் பார்க்கறத பார்த்தா சென்னையிலும் அந்த மாதிரி ஒரு பூங்கா இருந்தால் நல்லா இருக்கும். நம்மளும் ஒரு வாரம் கொடுத்த 10 நாள் போயிட்டு வந்தா கொஞ்சம் அழகு கூடி நல்லா இருக்கும். அந்த பூங்கா அல்லாஹ் சொர்க்கத்தில் மட்டும் அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் அந்த பேரழகு கிடைக்கும் இல்லையா. அதே போன்று அல்லாஹ் சொர்க்கத்திலே தரக்கூடிய மிக முக்கியமானது, சொர்க்கத்திலே சில விஷயங்கள் எல்லாம் கிடைக்காது. நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காது. என்னென்னலாம் கிடைக்காது? அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லக்திலாப பைனஹும், சண்டை சச்சரவுகள் சொர்க்கத்தில் கிடையாது. உலகத்துலதான் சண்டை சச்சரவு, நம்ம கூட பக்கத்தோடு கூட மாமா கூட மச்சான் கூட அப்பா கூட தங்கச்சி கூட இல்லையா, ஏதாவது ஒரு முறை ஏற்பட்டால் மன கட்டப்பு நெருங்கல் இதுவெல்லாம் சொர்க்கத்தில் இருக்காங்க. ஒண்ணு, ரெண்டாவது குரோதம் இருக்காது. ஒருவரை பார்க்கிற போது ஒரு வயிற்று எடுத்து அவன் போய்தானே முன்னாடி நம்ம கூட பிறந்தவங்க இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய கிடைக்குது, நமக்கு ஒன்று கிடைக்க மாட்டேங்கிறார்.
அப்படின்னா ஒரு விதமான அந்த வைரன் சொல்லுவாங்கல்ல அந்த குரோதம் அந்த மனப்பான்மை சொர்க்கவாதிகள் கிடையாது. ஓலா எப்பவும் சொர்க்கவாதிகள் நோய்வாய் படமாட்டார்கள். இங்கெல்லாம் நமக்கு ஏதாவது ஒன்னா செலுத்தலபடி இங்க இந்த நோய்கள் தான் வருது. ஆனா அங்க சொர்க்கவாதிகளுக்கு நோய் கிடையாது. ஓலா எவ்வளவும் சொர்க்கவாதிகள் சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை கிடையாது. சாப்பிடுவாங்க குடிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு மன ஜலம் கழிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதிர்ஷ்ட வழி இப்படியும் ஓலா எப்பவும் சொர்க்கவாதிகளுக்கு எச்சில் கூட வராது. வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த ஒரு ஒரு விதமான கெட்ட வாடகை இருக்கக்கூடிய அந்த எச்சில் கூட வராது. ஓலா எம்பூன் மூக்கிலிருந்து வழியக்கூடிய அந்த அசுத்தமான சத்தியம் கூட சொர்க்கவாதிகள் கிடையாது. அந்த என்ன சொர்க்கம் என்பது முழுக்க முழுக்க சுத்தமானது, அங்கே அசுத்தத்திற்கு எந்த வழியுமே கிடையாது. அப்படின்னா நீங்க கேட்டீங்க, அப்ப சாப்பிட சாப்பிட என்ன ஒன்னி வந்து உள்ள வந்து போகுது இன்கம்மி அவ்வளவு நீங்க என்ன ஆகும் கடை அல்ல வச்சிருக்க அதுவும் எப்படி வச்சிருந்தா அறிக்கை வந்திருக்கிறது. சொர்க்கவாதிகளுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன வேர்வை வரும், அந்த வேர்வையும் கூட கட்டுரையோட வேளாண் மாதிரி மனமாகும். இன்னைக்கு வேறு பக்கத்தில் நிற்க முடியல, நமக்கே குடிக்க மாட்டேங்குது இல்லையா. அதை போகிறதுக்கு எந்த மாதிரியான ஸ்ப்ரே பண்ணாலும் வச்சுக்கலாம். சொர்க்கவாதிகளுக்கு வேர்வையும் கூட மனமாக இருக்கும், நறுமணம் கலந்து கவலக்கூடிய கத்தூரியை கொண்டு இருக்கும். என்ன சொல்ல வர அப்படின்னா ரசூலுல்லா சொன்னாங்க, அவர்கள் சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள் தேவையானது எல்லாம் செய்வார்கள், எப்படி அதுக்கெல்லாம் தென்மானமாகும், எப்படி அவர்களுக்கு அது மறுபடியும் தெரிஞ்சு சுழற்சி முறையில் மறுபடியும் சாப்பிடணும்ல, அந்த வேர்வை துளிகள் உடம்பில் இருந்து அப்படியே கொஞ்சம் பூக்கும். அந்த வேர்வை வந்தவங்க என்ன செய்வது மறுபடியும் சாப்பிடும். இப்படித்தான் சொர்க்கவாதிகளுக்கு என்று பெருமானால் சொல்லலாம் சொன்னார். முக்கியமான விஷயம் சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு ஆணுக்கும் ரெண்டு ஊரடிகளை கொடுப்பான், ரெண்டு ஊரடிகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா ஒரு ஜெபம் சொன்னாங்க. பாருங்க, ஊரடிகள்னா யாரு, அவங்களை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே அப்படின்னா கண்ணு சூழ்நிலையின் ஏன் அவங்களுக்கு பேர் வச்சா அல்ல அப்படின்னா அவங்களுடைய கண்ணுக்கு அந்த வெள்ளை பக்கம் வெள்ளை அதனுடைய கருப்பு ரெண்டுமே திக்கா இருக்கும், அந்த வெள்ளையும் திக்கா இருக்கும், அதுல இருக்கக்கூடிய அந்த கருப்பு விழி அதுவும் ரொம்ப திக்கா இருக்கும். கண் அழகிகள் அந்த கண்ணை பார்த்தாலே கவரக்கூடிய விதத்திலே அல்ல அவர்களின் கண் அமைப்பு வைத்திருப்பாங்க. அல்லாஹ் தூர சொன்னார்கள் அவர்களின் தோற்ற அமைப்பு எப்படி இருக்கும், அல்ல எவ்வளவு அழகா அவங்கள படைச்சிருக்காங்க அப்படின்னா அவருடைய காலை பார்த்தால் அவருடைய கால் அந்த காலினுடைய அந்த கால் குழம்பு கரண்ட கலந்துல அதுல அவங்க பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய எலும்பு அந்த எலும்புக்கு உள்ள இருக்கக்கூடிய மஞ்சள் தெரியும். அப்படின்னா என்ன இருக்கும், கண்ணாடியை போட்டு இருப்பார்கள், கண்ணாடி தோற்றுவிடும் அப்படி இருப்பார்கள். அந்த மாதிரியான பெண்கள் இருவரை அல்லாஹ் சொர்க்கவாதி செய்வார். அதற்கு ஒன்ன வச்சுக்கே சமாளிக்க முடிய அங்க சொர்க்கத்துக்கு போனா எப்படி ரெண்டு கேட்கறீங்களா, அங்க அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது, அங்கே தந்தை கட்டுறதுலாம் கிடையாது. வேடிக்கையா சொல்றது வந்து மார்க்க நாள் அனுபவிச்சிருக்குது, ஆனா பெரும்பாலும் நம்ம வந்து தன்னுடைய ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு நான் வாழுகிற ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு பண்பாடு கலாச்சாரம் நம்மளுக்கு இருக்குது. ஆனா அனுமதிக்கிறது ஒரு ஊர்ல உட்காந்துதான் ஒரு விவசாயி மரத்தை வெட்டி கோடாரி வச்சு வெட்டி அதுலேருந்து வரக்கூடிய அந்த கட்டைகளை கொண்டு விட்டு அதுல காசு வரக்கூடிய காசு வச்சு வாழ்ந்துருந்தார். ஒரு நாள் ஒரு குளத்து வழியா வந்து போது அங்க உட்கார்ந்து அடுத்துருக்கிறார். ஏன் அழுகாது, தன்னுடைய வியாபாரத்துக்கு மூலதனமாக இருந்த அந்த கோடை குளத்துல உள்ள ஒன்று. இப்ப அந்த வழியா ஒரு ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணக்கு மாதிரியும் கரலாச்சு வந்தான். வந்தவன் வியாபாரங்க என்னுடைய கோடை விழுந்துட்டு இல்லை அப்படியா நான் எடுத்தாரன் அப்படின்னு அவங்க எடுத்துட்டான். பார்த்தா அது தங்கம் சொன்னாங்க, இந்த வேலை பார்க்கறது ஏன் கொடுக்கல இது தங்கம் ஏன் கோடாங்க அடுத்து ஒன்று எடுத்துட்டான். அது பார்த்தா வெள்ளி, இதுவும் எங்களுக்கு இல்ல தங்கமும் வெள்ளி என் கூட சாதாரண இருந்தும் மூணாவது எடுத்துட்டா பார்த்தா அது உண்மையிலேயே வந்து அவருடைய கோடாது. எடுத்த உடனே நல்ல பிள்ளையார் கண்ணிக்கு நீ வந்து தங்கத்துக்கோ வெள்ளிக்கோ பெண்ணில் வந்து ஆசைப்படல அதனால அந்த மூணையும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவருக்கு சந்தோஷம் மூணு மொத்தமா கிடைச்சிருச்சு அப்படின்னு.
ஒரு கொஞ்ச நாள் காலத்துக்கு முன்னாடி மறுபடியும் அதே மாதிரி அந்த குழப்பங்களை உட்கார்ந்து இதே இந்த விவசாயம் செய்யக்கூடிய இந்த கோடாளியை வந்து பிசினஸ் பண்ணக்கூடிய இந்த மனுஷன் அழிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அங்கு ஒரு ஏஞ்சல் வந்துச்சு. வந்த உடனே ஏன் அழுவ அப்படின்னு என் வீட்டுக்காரி இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பரவாயில்ல நான் உன் சூட்டுக்காரன் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அப்படின்னு பார்த்தா எக்கச்செல்வன் இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்க தம்பி இதான் என் வீட்டுக்காரி போய் குடிச்சிருக்கான். யாரு மேம்பியா ஏஞ்சல் சொல்லிதான் உங்க கிளாய் பண்ணி அன்னைக்கு வந்து மூணு சொன்ன எதுவும் இல்லை இல்லைன்னு சொன்ன இன்னைக்கு வந்து முதல் பிள்ளை இருக்கணும்னா பாக்குறதுக்கு ரொம்ப படிச்சுட்டு இருக்கனால புடிச்சுக்கிட்டிய அப்படின்னு சொன்னவனே அவர் சொன்னா நீங்க வேற சும்மா இல்லை அன்னைக்கு மொத்தமா மூணு புத்தியும் ஓகே ஆயிட்டிருக்கேன். இங்க ஒண்ண வச்சு ஓடுறதே பெரிய படம் இருக்கு. நான் அடுத்து சொல்லுவேன் நீ அடுத்து ஒண்ணு காப்பீங்க அடுத்து நான் சொல்லுவேன் இல்லை மூணாம் ஒண்ணு காப்பீங்க இதுதான் சொல்லுவேன் மொத்தத்தையும் வச்சுருந்தது நான் என்ன செய்யறது பெரிய படம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்பு பேர் உலகத்துல தான் இருந்தா ஆனா சொல்றது கட்டினாங்க. சொர்க்கத்துல ரெண்டு மனைவியை சூழ்நிலைகளை அல்லாஹ் சொல்லுவாங்க. பெண்கள்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க ஆண்களுக்கு மட்டும் சூழ்நிலைகளா அப்ப எங்க தான் என்ன செய்யுது இவன் கையில் அல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் நல்ல பெண்களை எப்படி ஆக்குவான் நாளை மருந்து நல்லா கவனிச்சு தாய்மார்களே இன்ன நிசா துன்யா எப்படி ஜன்னதி அஜிமலங்கள் சூழ்நிலை உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக இபாதத்தில் தங்களை அமைத்துக் கொண்டவர்கள் நல்ல வணக்க வாழ்வுகளுடைய வழிபாடுகளை தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட அந்த பெண்களை அல்லாஹ் நாளை சொர்க்கத்தில் எப்படி ஆக்குவான் என்றால் ஊருளி எந்த ஊரிலும் அந்த ஊருளியினெல்லாம் விட வேளாண் அவர்களையெல்லாம் விட மேலான அழகுள்ளவர்களாக பார்ப்பதற்கு கண்ணை கவரக்கூடிய விதத்தில் அல்லாஹ் அனுப்பிவிடுவான் என்று அறிஞர் பெருமக்கள் எனவே அனுப்பிவிடுவே பெண்களுக்கு அல்லாஹ் ஊருளிங்களை உயர்ந்த அர்த்தத்தை கொடுப்பான். மட்டுமில்ல பெண்கள் ஒரு பொதுவாகவே ஒரு குரானின் வசனம் இருக்கிறது நீங்கள் யாரை மனம் செய்வீர்களோ அவர்களை குறித்துக் கொண்டு சொர்க்கத்துக்குள்ளே போங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். இங்கே வாழ்ந்த அதே துணைவி யாரை நம்மால் சொர்க்கத்திலையும் பெற முடியும் என்பதை இந்த அல் குரான் வசனம் நமக்கு சொல்லுகிறேன். எனவே அன்பர்களே இதுவெல்லாம் சொர்க்கத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய உயர்தரமான வசதிகள் உயர்தரமான விஷயங்கள். இதையும் தாண்டி ஹதீஸ்கள் நிறைய பேசுகிறது அந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக நாம் ஆகுவதற்குரிய முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக ரமலானுடைய பிந்தின பகுதி வந்துவிட்டது இதோ தெரிவிக்கிறது இன்னும் இரண்டு நாட்களிலே அல்லாவிடத்தை அதிகமாக கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா யாரெல்லாம் நரகத்திற்கு பாதுகாத்து ரப்பே அதே போன்று யாரெல்லாம் இங்கு சொர்க்கத்தை குறி என்று கேட்க வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று சொர்க்கத்தினுடைய உயர்ந்த இடமான பிந்தோசை குழு என்று கேட்கக்கூடிய உயர்ந்த பழக்கத்தை ரமலானில் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எப்படி சொர்க்கவாதிகள் அங்கே நுழைகிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் எங்கள் கவலையெல்லாம் போக்கி எங்களை சொர்க்கத்தில் நுழைத்தாயே ரப்பே என்று துவாவை ஓதுவார்களோ அந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆசிரியர் செய்வானாக. ஆமீன் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.